பட்டேசார் குடும்பத்துக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜேஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இறந்ததுப்போ அவர் எவ்வளோ உடஞ்சப்படான்னு தெரியும். அந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்ன என்ன வேகம்னு தெரியல. யமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே, தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்குவோம், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதரணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதானி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும். இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.